ஓம் சாய்ராம். சாயந்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருக்கின்றாயே. மனிதர்கள் யாரையும் நம்ப நீ தயாராக இல்லை. வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், துரோகங்கள் கண்முன்னே பார்த்துவிட்டாய். அதனால் வாழ்க்கையில் யாரையும் நம்ப நீ இப்பொழுது தயாராக இல்லை. சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே அனுசரித்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலைமையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றாய். அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவர்களை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். நடக்கக்கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் தங்கமே. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் தனிமையில் கோழியை போன்று அழுது கொண்டிருக்கின்றாய். அழுகாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைமைக்கு உட்படுத்தியவர்களின் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததை எல்லாம் வேறு ஒரு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயப்பாவே துணை. சாயே சாசனம் என்றும் என்னிலை இறங்கினாலும் சாயே இருக்கின்றார் என்று இருக்கின்றாய். உன்னை எப்படி தங்கமே நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. இது என்னுடைய சத்திய பிரமாண வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா. யார் என்னை அரவணிக்கின்றாரோ, அவர் வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக நான் அவருடைய அருகில் இரவும் பகலும் இருப்பேன். பக்தர் எங்கு சென்றாலும் எவ்விடத்தில் சென்றாலும் நான் அவருக்கு முன்பாகவே அங்கே சென்று சற்றும் எதிர்பார்க்காத வகையில் தரிசனம் அளிப்பேன். உனக்கு அத்தரிசனத்தை மிக விரைவில் நான் கொடுக்கப் போகின்றேன். இது என்னுடைய சத்திய பிரமாணம். என்னுடைய தரிசனத்தையும் என்னுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கி கொண்ட நீ உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் மகிழ்ச்சியாய் வாழப்போகின்றாய். நான் உன் கண்முன்னே நிச்சயம் தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் பொழுது எதற்கும் கலங்காதே. அப்பா நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகின்றேன். ஓம் சாய்ரா.